வணக்கம். வெள்ள விசேஷத்தில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி சட்டிக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு இருக்கட்டுப்பா. ஐயா வணக்கங்க. இருக்கட்டுப்பா. ஐயாடி ரொம்ப பளிச்சு இருக்க போல் இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைன்னா நம்ம வேலைக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னமா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்ட? 8:30 காலேஜ் பஸ் வர நேரமாச்சு. சீக்கிரமா ரெடி ஆயிடுவாமா? அண்ணா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓத வாங்குவேன். வேணா பிடிக்கிற கை கரண்ட் எல்லாம் பிடிக்க கூடாது. ஒரு மாவட்ட கலெக்டர் மாவட்டலாமா? ஐயோ அண்ணா, இப்பதானே டிகிரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இத முடிச்சிட்டு நிறைய ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கணும், அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும், அதுலயும் பாஸ் ஆகணும். அதுக்கு அப்புறம் தான் நான் கலெக்டர். அது உனக்கு, எனக்கு நீ இப்பவே கலெக்டர் தான். அண்ணா பஸ் வந்துருச்சு. இது வந்துட்டேனா? சீக்கிரமா நான் போய் பஸ் நிறுத்துறேன். ஒரு ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. வேலு நான் சொல்றது ஒரு எப்ப வந்தயா என்னைய பார்க்கவே இல்ல. நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலை பண்ணலாம். எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா அதுதான்டா என்ன கொள்ளுது. சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. ஆமா என்ன நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ அதான் இந்த சேரா. தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறிய. எப்படா அது மிதிச்சனா? மிதிச்ச நாவா? பத்து தடவை பார்த்துப்போ பார்த்துப்போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பார்த்தியாரா? அது நாலாவது யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடலாம். தங்கச்சி இல்ல, நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்த, அப்பதான் உனக்கு நல்லது. சரி சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. பார் உங்களுக்கு 40 டீப் லைட் ஆச்சு வித்தாகணும். அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு அண்ணே. பாப்பா சட்டை எங்கனே வாங்கினீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. என்னடா இதுக்கு மேல என்னடா பண்ண போறோம்? பிசினஸ் கிளம்பணும். பெரிய பிசினஸ் தெருத்துவா பல்ப் இருக்கேன். என்ன பேச்சு? பிசினஸ் நேரம் பாச்சுல, போடா கிளம்ப. வந்தா இப்படியே தான் பரவாயில்லையா? டேய் டேய் சட்டை மாத்திட்டு வாடா. மாத்திட்டா நம்ம முகலுக்கு வாங்கி போடா. போடா போடா போறோம். டேய் டிரஸ் மாத்திறது மாதிரி கக்குசி கழுவிட்டு வந்துரு. கழுவுடா, வந்த புதுசு அதானே செஞ்ச. அழகா இருந்தா பொறுக்கறதுல உங்களுக்கு எல்லாம். டேய் பழனி, ஏப்பா நீ வடக்கு போ, நாங்க ரெண்டு பேரும் கிழக்கு போறோம். நீ நாளாளுக்கு 10 டியூப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். அப்பதான் கம்பெனி கட்டுப்படியாகும். புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவன அவனா வாங்கினா விக்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி எல்லாம் விக்க முடியாது. என்னன்னு எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்தது பேசிட்டு இருக்கீங்க. சும்மா 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப்பு, 10 பேனு, 10 கடிகாரம், மொத்தோட இதான். இதுக்கு பேர் கம்பெனி, இதுக்கு ஒரு எம்டி, 2 அல்லக்கை வேற. நியாயமா ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என் பரம்பரையே டிஜர் 2 பரம்பரை.
கிடைஞ்சண்டா அது துணி நீக்கிற சோப்பாச்சனே. டேய் நான் சொன்னது வேற டெண்டு. அதுக்கு பேரு டீசன்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல? விடுப்பா, இந்த பழனியை முத முத குடும்பி எடுத்து விட்டு கிராப் விட்டது யாரு? யாரு? என் தாத்தா. முத முத அந்த பழனியில பேண்ட் போட்டது யாரு? அதுலப்பா முழுக்கால் டவுசர் போட்டது யாரு? 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 என் அப்பா. இந்த பழனியில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா. இல்லை நான். ஏதோ என் நேரம் அதிர்ஷ்ட தேவதைய ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கழுத மாதிரி சுமந்து திரியறேன். வர்ற ஆத்திரத்துக்கு விஷம எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான். காலங்காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் சொல்லிட்டேன், பெல் அடிச்சா போலாம். அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட் ஃபேன் அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதிய டெய்லி 10 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க தம்பி. உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னு சொல்றீங்களா? அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட். ஆமா. இங்க பாத்தீங்களா டிவி. இது அயன் பாக்ஸ். எல்லாமே எங்க வீட்ல இருக்கு, நீங்க கிளம்புங்க. மாட்டி, இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே. இத நீங்க நம்பணும் இல்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல, அதனால உங்களை உள்ள கூட்டு உட்காரச்சே. கிளம்புங்க. சரியான இது என்னது? ரேடியா. பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? பயலை யாருக்கு சேட்டை காட்டுற? பாவம் கிரண்ட காலம் வெற்ற. இந்த நகரிலே பல கூட்டங்களை பார்த்த மைதானம் இது. இதிலே இன்று நடைபெறும் இந்த கூட்டம் வன்முறைக்கு எப்பா வேலு? ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே இந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நாலு நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்? யாரு கேட்டு விக்க வச்சு டியூப் லைட் வாடகை கேட்கணும்? என்னது ஒண்ணு தாப்பா கேட்கணும்? அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை பிடிச்சிருக்கோம். முதல்ல ஒழுங்கா உட்கார, கிழிஞ்சிட போது பாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கை வைக்க பாரு. நீ விடமாட்ட பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அத போய் லவ்னு ஏத்தி விடுற அறிவில்ல உனக்கு? இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மாதிரி டிக்கெட் எடுக்கணும். அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே? அவ முகத்தை நான் பாக்கல, அத போய் லவ் கிவன்ட்டு. முகத்தை கூட பாக்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கன்ஃபார்ம் சொல்றேன், லவ் தானே? முகத்தே பாக்கலையா? அங்க இருந்து அங்கே வலிக்குது. அப்படா எவ இந்த பழம் போடுங்க. இவளா நீங்களும் என்ன வெறித்தனமான உங்களுக்கு தெரியுதா? யார் இவருங்கறா? உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா. ஒரு பஸ் 2 ரூபாயா? நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, ரெண்டு ஆரஞ்சு சொல்லிய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க. நம்ம பாக்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் ஓவரா கண்ணை கட்டுது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஒரு சின்ன வித்தியாசம், அன்னைக்கு நீங்க புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு ஜில்லுன்னு ஜீன்ஸ்ல இருக்கீங்க. இப்பதாங்க புரியுது, நீங்க என் அக்கா அஞ்சலிய பாத்திருக்கீங்க. அக்காவா? அப்ப நீங்க மஞ்சரி? மஞ்சரி அஞ்சலி உடைய தங்கச்சி. நான் வரேங்க, பை பை. பாத்தியா, ரெட்டை பொண்ணு, டபுள் ஆக்சன், உன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சரி பரவாயில்ல, நாளைக்கு ரெண்டு பேரும் போஸ்ட் ஆபீஸ் போறோம், அவங்க அக்காவை நீ பாக்குற, ஐ லவ் யூ சொல்றோம் சொல்ற, ஓகே? அப்போ அப்பாடா புடவை இவனுக்கு, ஜீன்ஸ் எனக்கு. இப்ப நீ என்ன பண்ற, இந்த அஞ்சு ரூபாய கொண்டு போற, இரு போய் அவட்ட வாங்க, 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாய் வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, முடிஞ்ச கையும் டச் பண்ணிரு. இங்கிலீஷ் நல்லா பேசுறா, அது ரொம்ப முக்கியம். ஹலோ, என்ன வேணும்? கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். என்னது? கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். ஐயோ, அதுவும் இல்ல, கணக்க கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ். என்னைய விட்டு போட்டு கிளப்பி விட்டானயா. ஒரு கவர் கொடுமா. பாத்தியா? பாத்தேன். இதையும் பார்த்தேன், அதுக்கு முன்னால நீ உளர்ன பாரு, அதையும் பாரு. அப்ப தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ, மேட்டர் மட்டும் பேச்சு. அப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? பிடி, இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற? முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் பண்ணல குத்து. ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்டர் சொல்லுன்னு சொன்னப்ப ஓ போடாத போ. ஓகே ஓகே. இப்பவே கண்ணை கட்டுது. எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? என்னங்க சொல்ல முடியலையா? ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், இன்னும் 1 ரூபாய் கூட. நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன். கண்டினியூவா? இங்கிலாந்துல கியூ நெல்சு பத்திருக்காங்களே, அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குற. மறுபடியா எந்திரிச்ச? மறுபடியா பேசாம. இப்ப இந்த ஸ்டாம்ப் எல்லாம் என்ன பண்றது? இனிமேல் ஐடியா சொல்றா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும். இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப் கட்டிங் வாங்கிடுவா. பாக்காத வேலு, ஓ லவ்க்கு பூரா ஏன் மூளை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. சொல்றது சரி போ. நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம்.
என்ன பண்ணிருவானுங்க? டேக் இட் பிரதர். கரெக்டா பத்த வச்சனா? தேங்க் யூ. அப்ப 20 ரூபாய் கொடு. 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா? என்ன சின்ன பிரச்சனமா இருக்கு ராஸ்கல்? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிட்ட? 10 பைசா கட்ட போறா? அப்ப என் நெருப்ப குடு. நெருப்ப குடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு. இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து கூஷ் பண்ணு வந்தது. ஃபயர் ஃபயர். ஆமா, அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற. நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. யாரு? நான் ஓவரா? உண்மையிலே ஓவர்றா. குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிடுவ. வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. ஆ, நம்மாடு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். என்ன ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே? என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளிய வந்தவன நம்ம லவ் சொல்லிட வேண்டியதா? என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா? என்ன இப்ப உள்ள உன் தங்கச்சியில போனா? அதான் அக்கா, நான் வந்துட்டேன். உள்ள போனது உன் தங்கச்சி தானே? ஆனா வெளியே வந்தது அக்கா தானே? சாரிமா, கன்ஃபியூஷன்ல கண்ணு பீஸ் ஆயிருச்சு. யூ கோ. ஓகே. அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? ஏய், உன் அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா வந்திருக்கும் போயிருப்பா. வரலையே? அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க மூதேவி. ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்? கதவு தொடர்ந்து வந்திருப்பாடா. துறக்காம வர முடியாத. தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்? அக்காவ. அப்ப அக்கா எங்க? வெளியே வந்து உள்ள போயிருக்கா. மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா? ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே. தங்கச்சி தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி ஓபனா சொல்லி போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல இருக்கேன். அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதியா? போயா. இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா. என்ன கவுண்டர்? ஓ, மணியார்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணியார்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்கேன்? 1.25 ரூபாய் காசு வச்சிருக்கேன். 1.5 ரூபாயா? எந்த ஊரு? பழனி. இங்க எங்க வந்தீரு? மணியார்டர் அனுப்ப. மணியார்டர் நடிச்ச தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு விட்டு கேக்கு அடிக்க பேசாம இருறா. பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா? ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க. உன் ஃப்ரெண்ட் கரெக்ட்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல? ரசீது என்ன? ரசீது போற பொண்ணோடய வருவான் தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச. இங்க பாரு, இறக்கிருவேன். ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா? ஆமா. ஆ, சாரி. அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு. ரெண்டு தாலியா? ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறோம்ல. அப்ப சரி, உள்ள வையா. அப்ப இருந்து நிமித்தன மணியமாவே இருக்கு. காணா எஸ்கேப்போ. பெருச்சு, நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துறேன். உட்கார்றா. எங்கடா உன் ஃப்ரெண்டு? வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது. போ. போனா போகுது 590 ரூபாயா? ஆமா. இது என்ன? இது கூட தெரியல. மண்டை மண்டை. நடுச்சி எங்க இருக்கு? கொஞ்சம் பேக். இதா? கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? போனா போகுது உச்சி மண்டை தானே. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. எப்படிரா? தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னானு கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? நினைச்சு பாக்குறியா? எப்ப போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? 5 இன்ச் உள்ள விட்டு இறக்கிட்டாண்டா. நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க. என்ன? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.
தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துட்டு இருக்க. அசிங்கமா உனக்கு ஆள் பாதி ஆள பாதிங்கிற காண்டி இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு தெரியலாமா? அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேலை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா? ஒரு காதலன் வீட்டுக்கு வர்றதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா? வரலாம், அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும். இங்கேயே வந்த நான் வேலுவ லவ் பண்றேன். பண்ணிக்க என்னது வேலுவ நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா, வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இவ உங்க அண்ணன் லவ் பண்றாளா? அதான் தெரியுமே. தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது? ஓ, அதுவும் தெரியுமே. என்ன எல்லாத்துக்கும் மேமேந்துட்டு இருக்க? எங்க அவ? டே வேலு, என்னடா என் கரைச்சல்? கரைச்சல் பண்றது நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்க வேணா? அதுக்கு எல்லாம் ஒரு அல்சர் வேணா? அல்சரா? புரியல? கலாச்சாரம். அது பேர் கல்ச்சர். அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன். ப்ரோசீட் ப்ரோசீட். புரட்சி தலைவரா? அதெல்லாம் உனக்கு புரியாது. மாமா அக்கா காரி, நீ இங்க தான் தெரியறியா? அதுக்குள்ள இருந்த உன் தங்கச்சி எங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுவ உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரிஞ்சியாம ஏதோ சின்ன பண்ண ஆசைப்படுறா. என்ன பண்றது? ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க. நான் இங்க விட்டு கொடுத்த நானும் தானே லவ் பண்றேன். வேலு நல்லா கேளு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட்ட உற்பத்தி நான் தயாரா? நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன். கூப்பிடல கதங்கச்சி, ரெண்டு பேரையும் கவுத்திட்டாங்க. ஏய், அது கம்பெனி சைக்கிள். உடமாட்டம்ல நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவமே தவிர நாயம் கிடைக்காததால் நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேற இடத்துல வேலையா கிடைக்காது? போவானா பேசுறான் பேச்சு. அஞ்சலி, இத ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட்டேன். என்னன்னா? அது ஒண்ணுலமா, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன்னா ஒரு ஜிம் வச்சு மத்தவங்களும் சொல்லி கொடுத்தா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னு அஞ்சலி தான் சொன்னா. அதான் லோன் அப்ளிகேஷன். இந்த மாதிரி எத்தனை ஐடியா நான் சொல்லிருப்பேன், கேட்டிருப்பியா? சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்களாக்கோ. ஏன் ஜெருப்பு? போ போ, வாயில ஒண்ணு கால ஒண்ணு போட்டு போ. அண்ணா அடவ எங்கம்மா போறேன். திருத்தணி முருகன் பழனி தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டிதான் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றதுக்கு. டேய் நிறுத்துடா, ஆஃப் அன் அவர் இருக்கு. எதுக்கு இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு? ஏய்யோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு பின்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா? ஆஃப் அன் அவர்ல கொடுக்கலன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். போயா, கல்யாணம் ஆகட்டும். பாட்டு 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 பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கிறேன் முருகா? உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி அருள் தர்றேன், முதல்ல உண்டியில காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு காட்டு காட்டு. பாட்டி, கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி, நடக்கட்டும் முருகா. ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி. இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரு ஏமாத்திரியே, அதுக்குத்தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்க, இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேக்னிஷியஸ் சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் நான் கேக்குறதியா? தப்பேலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டு தாண்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, ஒண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி உள்ள ரெண்டு, என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நல்ல டீ பிளேட் வியாபாரம், இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு. விக்கிற வாழ்க்கை கருங்கு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற. அழுத்துக்காதப்பா, நீங்க மூணு பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. எதை பத்தி சொல்ற ஜோசியமா பாக்குற நீ? உங்க மூணு பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா. முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா. வேக்கா பா. அட, இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா. இங்கிலீஷ்ல வந்து விஜிபி. இன்னொரு தரம் சொல்லு. விஜிபி. இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற பிஜேபி பிரதேஸ். உங்களை மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அட பாரியா, யோ நான் முன்னேறேன்னு இல்லையா? நீ சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கியா?
ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு பல்பு வேணும். 40 ரூபா கொடு. 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா? 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு. பரவாயில்ல கொடு. அது எரியாதியா? பரவாயில்ல கொடுங்கறேன்ல. என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற? இப்ப பாரு. என்னத்தை பாக்க? என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலை டிபனே தான். காலை டிபனா? அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம். சீரியல் பல்ப தொட்டுக்கிறியா? அப்ப நைட்டுக்கு? நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான். ஏன்டா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்ல சொல்லப்படாதா? சரி சரி, நீ கொஞ்சம் சாப்பிடு. எது? நான் சாப்பிடவா? எனக்கு அவன போய் உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா? நீ ஊட்டி விடுறியா? என்ன சாப்பிட மாட்டேங்கிறானே. ஐயோ பயல, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்ச. ஹலோ, என்ன? யூ சடா இல்ல லட்சுமி. என்ன தெரு முனையில வரும்போது என் ஃப்ரெண்ட் கேட்க வேணாம். ஓகே சார். ஹலோ, ஹலோ, நீங்க இப்போ கேட்டீங்களா? கான்செப்ட் வீட்டுல இருந்து கலத்து வீடு வரைக்கும் விசேஷம் பாட்டு போடதான் செய்வாங்க. என் வீட்டுக்கு வர போறது யார் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வேலு, மிலிட்டரி மேன். என்ன காலையில இருந்து பால்காரன், பேப்பர்காரன், காய்கறிக்காரன் எல்லாரும் வந்து போயாச்சு. உங்களோட மிலிட்டரி ஃப்ரெண்ட் மட்டும் வரக்கானோ? லெட்டரை சரியா படிச்சீங்களா? டெல்லியில இருந்து நடந்தே வராரா? இந்த கேஸ் சிலிண்டர் தேவையில்லாத லீக் ஆகுது. இது ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இத பாருங்க டீச்சர், என்ன வேணா கிண்டல் பண்ணுங்க, ஆனா என் ஃப்ரெண்ட நண்பா வாடா. லட்சுமி நிறைய உல விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா அவளுக்கு சௌகரியமா இருக்குல்ல. அதுக்கு தனியா சும்மரமா ரெண்டு பேரும் ஒரே டம்ளர்ல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரி வா குளிக்கலாம். எதை குளிக்கலாமா? ஆமா, பின்ன உனக்கு யாரு முதுகு தேய்ச்சி விடுது? முதுகு தேய்ச்சி விட போறியா? பின்ன எவ்வளவு காப்பாயி வச்சு முதுகு தேய்ச்சி விட்டு. சின்ன வயசுல ஆத்துல குளிக்கும் போது சோப்புக்கு பதில களிமண் எடுத்து நீ ஏன் முதுகு தேய்ச்சி விடுவ? நான் ஓ முதுகு தேய்ச்சி விடுவ, மறந்துட்டியா? திரும்ப அதெல்லாம் அப்ப, இப்ப அதெல்லாம் முடியாது. போடா குளிச்சு வரேன் போ. சரி நீயே குளிச்சுக்க. அது ஓ மணியும் தானே. ஏயா, என்ன அடிச்சு அண்ணாச்சு கூட பரவாயில்லையா, ஆனா கூட்டம் வந்தான் பாரு, ஒரு கைக்குச்சான் அவன் மொட்டையும் கையில கட்டச்சான். அப்படி என்ன சார் பண்ணாவ? என்னவா நீங்க வித்த மாதிரி அவரு ஒரு பெங்களா விக்கணுமா? அவரையும் பிரிச்சு மேய்ச்சிட்டானா? அம்மா, அவங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? 4 to 6 நல்ல நேரம், அதுக்குள்ள வந்துடுறே நாங்க. இன்னும் காணமேமா, இவளுக்கு இந்த வரனாவது எப்படியாவது அமையணும். இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. மாப்பிள்ள வரதுக்கு நேராகும், அது வரை சும்மா இருக்கணும். போடுங்க. வேணாம். அட போடுங்க தம்பி. ஏன் தம்பி, பொண்ணுக்கு சொந்த ஒரு மெட்ராஸ் தானுங்களா? ஓ வேற ஊரா? எந்த ஊரு? அட பேர சொல்லுங்க தம்பி. தூத்துக்குடி.
பரவாயில்ல. ஏன் தம்பி நீங்களும் போலீஸ்காரரா? அப்படின்னா கத்தி சிலம்பம் விளையாட்டுலாம் தெரியும். ஓ வேற விளையாட்டுலாம் தெரியுமா? என்ன விளையாட்டு தெரியும்? பேரை சொல்லுங்க தம்பி. நன்றி வணக்கம். தெரியாம வீட்டிலே கொடுத்து விட்டேன். ஃபங்க்ஷன்ல ஒரு கலகலப்பே இல்லையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர லேட் ஆகும் போல. போர் அடிக்குதே. ஏப்பா யாருங்க? ஒரு பாட்டு கிட்ட போடுங்களப்பா. ஒருத்தரையும் காணாம. ஹலோ, உங்களுக்கு பாட தெரியுமா? எங்க பாடுங்க. அப்படி போடு போடு போடு. அப்படியே போட்டு. அம்மா அம்மா போய போறம்மா. ஐயா பாபா. ஐயா போய. ஐயா தாயே அம்மா தாயே. கத்தி உணர கற்பழி பாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க வச்சுட்டாங்களே அம்மா. கை காலெல்லாம் நல்லா இருக்குல்ல, அப்படியே பிச்சை எடுக்கற? டைம் பாஸ்க்கு நீ வேற போமா. ஏய் சில்லற இருக்க எதுக்கு சார்? அதான்யா சிக்னல்லே பிச்சைக்காரன் வரவல்ல. அம்மா இல்ல இல்ல, நீ ஆட்ரூ ஸ்டேஷன் டிராபிக் கான்ஸ்டபிள் நீ? என்னய்யா இங்க நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? உடனே பாக்காதீங்க, உள்ளமா பாருங்க. ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு நின்னுகிட்டு கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க விட்டாய் சார். யார் யாது? உனக்கும் இடம் உண்டு. அதே பாட்டு. உனக்கும் இடம் உண்டு அருள் மனக்கும். ஏயா ஊர் ரேஞ்சுக்கு வந்துட்டாருங்களா? யோ ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. யோ எடியா முதல் எடியா கிளப்பியா. இவங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்க நிறைய பேரை நாடம் கட்டி லங்கோட அவுத்திருப்பாங்க. உலர்க்க போங்கய்யா போங்கய்யா, சாலை விதிகளை மீறாமல் போங்கய்யா போங்கய்யா. சார் நான் உங்ககிட்டயே மாட்டேன், எல்லாம் கரெக்டா இருந்தாலும் கறக்காம விட மாட்டீங்க. இந்தாங்க 50 ரூபா. அம்மா இந்த வேலு நம்மளும் எத்தனை வருஷமா தாயா புள்ளியா பழகிருக்கோம். இதுவரைக்கும் மிலிட்டரியில இந்த விஷயத்த நம்ம சொல்லிருக்கா? செஞ்ச நியாயமா? நியாயமா? கேக்குறேன்டா, கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம் பிடிக்கிறேன். ஏத்தி நசிங்கப்படுத்தாத போ. ஓடுற பஸ்ல ஏறாத அப்பா, நம்மளுக்கு இடம் இருக்கு. நம்ம இன்னைக்கு உட்காந்தோம். சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா தெரியுதா? நான் அங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். எங்க போயிட்டு வர்ற? மொட்டவோட பழனி மலைக்கு போயிட்டு வர. போட்டியா இல்லையா? போடலீங்க. அப்ப இது என்ன? போட்ட போட்ட போட. ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண கூடாது. சரிங்க. டிக்கெட் 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 நான் நிக்கறல. எங்க அண்ணன் போய் கேளு. யார் உங்க அண்ணன்? அந்த கம்பி பிடிக்காம நிக்கிறார், அவர்தான் எங்க அண்ணன். யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணின டிக்கெட் எடுக்கறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வர மாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பிய பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாளால ஏறினா கூட ஆணை அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா, இப்ப பாரு. ஒண்ணும் ஆகலையோ. என்ன வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறது? இப்ப யாருக்கு நட்டம்? உன் கிணறு தான் உடஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறான வண்டி. டேய் அவன் யாரா உள்ள கை தந்தவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன் யாரா? அவன் யாரா கை தந்தது? யாரா கை தட்டு? போகலாம் ரைட். சத்தம் போட்ட உசுறு போயிடும். அண்ணே ஆள் சிக்கிட்டானே.
என்ன போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் இவன் இல்லடா? எது போன தைப்பூசமா? ஏண்டா போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் யாரா இந்த வருஷம் தேடிக்கிட்டு கொங்காப்பாளிகளா? சரி போ போ. ஏதா நீ வாரணா வர்றதுக்கு போனா போறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராசிக்க? ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம்னு ரொம்ப சங்கடப்படுற. ரெண்டு ஊமை குத்தா குத்து விரட்டி விட்டுக்கலாம். சரி மேல கை வச்சுக்கிட்டு அப்பதே போட்டிருந்தாங்க போயிருக்கலாம் கொழுப்பு. என்ன கூட்டம் இந்த மாலையை வாங்கிட்டு வரப்பு ஒரு பக்கத்து சோல்டர் இறங்கிச்சுப்பா. இந்த ஏப்பா அப்படி பாக்குறேன். என்னது?